ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் வரகரிசி யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலான்றதை வாங்க பார்க்கலாம். வரகரிசியில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. அதில் கால்சியம், விட்டமின் பி, ப்ரோட்டீன் அதெல்லாம் இருக்குது. அண்ட் ஈஸியாக வந்து டைஜஸ்ட் ஆகும், நம்மளோட நர்வஸ் சிஸ்டம்மை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். நீங்கள் வெயிட் லாஸ் பிளானில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வரகரிசியை உங்களோட டயட் பிளானில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. வாங்க, வரகரிசி இட்லி எப்படி பண்ணலாம், அதுக்கு தேவையான அளவு அரிசி மாவை எப்படி வந்து ஊற வைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு 3 டம்ளர் வரகரிசி வந்து எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் மெஷர்மெண்ட் டம்ளரில் தான் பண்ணுறேன். அண்ட் 1 டம்ளர் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். ஸோ 3 பங்கு வரகரிசிக்கு 1 பங்கு இட்லி அரிசியும் 1 பங்கு உளுந்து எடுத்திருக்கேன். அந்த உளுந்தில் 1 ஸ்பூனை மட்டும் நான் கம்மி பண்ணிக்கிட்டேன். இந்த மொத்த 4 டம்ளருக்கு 1 ஸ்பூன் வெந்தயம் மட்டும்தான் நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். இன்றைக்கு நான் வந்து கம்மியான குவான்டிட்டியில் தான் மாவு அரைக்க போகிறேன். அப்படின்றதுனால உளுந்தையும் அரிசியையும் ஒன்றா போட்டே நான் வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் மாவு வந்து அரைக்க போகிறீங்க அப்படின்னா உளுந்தை தனியாக நீங்கள் ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. அண்ட் அரிசியும் வெந்தயமும் தனியாக ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் இதை ரெண்டுத்தையும் நீங்கள் கலந்து இதை வந்து ஃபர்மெண்ட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணலாம். இதை வந்து 3 to 4 டைம் ஆச்சு நல்லா நீங்கள் வாஷ் பண்ணி நல்ல தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ 4 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா உளுந்து அரிசியும் நல்லா ஊறி வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம கிரைண்டரை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த அரிசியை வந்து இதில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இது அரைக்க தேவையான அளவு தண்ணியை ஒரேடியாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இதில் ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் ஒரேடியாக தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா வந்து அந்த அளவு தெரியாது. அண்ட் இது ரொம்ப தண்ணியாக போயிடுச்சுன்னா நமக்கு வந்து இட்லி வராது. ஸோ இப்போ வந்து மாவை அரைச்சி எடுத்தாச்சு. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பை வந்து எடுத்து மாவில் கலந்து விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த உப்பு மாவு கூட விளக்கெண்ணெய், நம்ம வந்து குக்கிங் விளக்கெண்ணெய் லைக் குக்கிங் கேஸ்டர் ஆயில் கிடைக்கும்ல, அது 4 to 5 drops வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்படி ஆட் பண்ணுறதுனால இட்லி நல்லா சாஃப்டாக வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ நான் கேமரா ஒரு கையில் பிடிச்சிட்டு இந்த மாவை கலக்கிறதுனால நான் கையில் கலக்கலை. நீங்கள் நல்லா கையில் கலக்கி அதுக்கப்புறம் வந்து இந்த மாவை ஓவர் நைட் வந்து ஃபர்மெண்டேஷனுக்கு நீங்கள் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். மாவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு ரொம்ப தண்ணி ஊற்றி கலந்துடாதீங்க. ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு மாவு இருந்தாலே போதும். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து இட்லி ப்ராப்பராக வராது. ஸோ இதுதான் வந்து அந்த மாவோட கன்சிஸ்டன்சி. நாம் கெட்டியாக இருந்தால் கூட பரவாயில்ல, லைட்டாக தண்ணி ஊற்றி வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா வந்து அது நமக்கு இட்லி கன்சிஸ்டன்சிக்கு வராது. ஸோ இது மறுநாள் காலையில் எடுத்த கிளிப்பிங். ஸோ மாவு வந்து நல்லா பொங்கி வந்திருந்தது. ஸோ ரொம்ப போட்டு கலக்கிடாதீங்க. ஸோ அந்த ஏர் பபிள்ஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் மாவு எடுத்து ஊற்றும் போது தான் இட்லி நல்லா பஃபியாக வரும், நல்லா புசு புசுன்னு இருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும் பஞ்சு மாதிரி. ஸோ இப்போ வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி அதை வந்து பாயில் பண்ண வச்சிடலாம். ஸோ அந்த டைமில் இட்லி பிளேட்டில் நமக்கு தேவையான அளவு மாவை ஊற்றி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாவு எடுத்து ஊற்றும் போது நல்லா கலக்கிட்டு கலக்கிட்டு எடுத்து ஊற்றுங்க. ஸோ நடுவில் ஏர் பபிள்ஸ் இருக்கிற மாதிரி ஊற்றுனீங்க அப்படின்னா வந்து இட்லி நல்லா சாஃப்டாக வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ இட்லி வெந்துருச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இட்லி நல்லா மேலே வந்து வெந்து வந்திருந்தது, நல்லா சாஃப்டாக வந்து கிடைச்சிது. ஸோ இட்லி வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி துணியில் ஊற்றி எடுக்கும்போது நல்லா 2 சைடுமே வந்து தண்ணி ஊற்றிட்டு 1 மினிட் வெயிட் பண்ணிவிட்டு எடுத்தீங்க அப்படின்னா இந்த துணியில் வந்து ஒட்டாமல் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த வரகு இட்லிக்கு நீங்கள் என்ன டைப் ஆஃப் சட்னி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இன்றைக்கி வந்து நாங்கள் பீன்ஸ் கேரட் போட்டு ஒரு சாம்பார் தான் வந்து வச்சுருந்தோம். ஓ, அதே மாவில் கொஞ்சம் தண்ணியை மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தோசை சுட்டு ட்ரை பண்ணி பார்த்தோம், ரொம்ப நல்லா வந்திருந்தது. ஸோ இந்த தோசைக்கு நீங்கள் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி தோசை சுட்டு எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், நல்ல வாசனையாக வந்து தோசை வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.